ஹாய் யூஸ். இன்றைக்கி நம்ம டாக்ஸுக்கு வேக்சினேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் கேர் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேக்சினேஷனோட டோசேஜ், அதோட ரேட்டு, வேக்சினேஷனுக்கு முன்னாடி என்ன என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு மூணு வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ வேக்சினேஷன் கொடுக்கும்போது ஹியூமன்ஸுக்கு இருக்கிற மாதிரியே நிறைய ரியாக்ஷன்ஸ் டாக்ஸும் காமிக்கலாம். மேபி உங்களோட டாக் வந்து மைல்டான ரியாக்ஷன்ஸ் காமிக்கலாம், இல்லைன்னா மேஜர் ரியாக்ஷன்ஸ் கூட காமிக்கலாம். ஸோ ரியாக்ஷன்ஸ் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிக்கிறேன். மைல்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா சின்னதாக ஃபீவர் வரலாம், கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் எங்கேயாச்சும் தூங்கிட்டே இருப்பான், பசி ரொம்ப இருக்காது, கொஞ்சமாக சாப்பிடுவான், சின்னதாக ஒரு வலி இருக்கும், அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்த இடத்துல வந்து சின்ன ஒரு ரெட்னஸ் இருக்கலாம், சின்ன ஒரு ஸ்வெல்லிங் இருக்கலாம், லைட்டாக ஒரு வலி இருக்கலாம். இதெல்லாம் வந்து மைல்ட் ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் ஒரு 24 hours போயிடும், நம்ம பெருசாக இதை பற்றி கவலைப்பட வேணாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நேசல் ட்ராப்ஸ் மாதிரியான வேக்சினேஷன் கொடுக்குறீங்கன்னா சின்ன ஒரு கஃப் ஸ்னீசிங் எல்லாம் கூட இருக்கலாம், இதுவும் ஒரு 24 hours போயிடும். அப்படி போகலைன்னா மட்டும்தான் நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கணும். அது இல்லைன்னா மேஜரான சிம்டம்ஸ் நிறைய வரலாம். அது என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா வாமிட்டிங் வரலாம், டயரியா, அதாவது நான்ஸ்டாப்பாக டயரியா வாமிட்டிங் இருக்கலாம், ரொம்ப நேரம் கஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்னீசிங் இருக்கும், இது இல்லாமல் தலை சுற்றி விழலாம், மூச்சு விட முடியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் காமிச்சா உடனே ஒரு டாக்டர் கொண்டு போய் காமிங்க. ஸோ என்னெல்லாம் கேர் அந்த வேக்சினேஷனுக்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களோட டாகுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு, இல்லை இதுக்கு முன்னாடி வேக்சின் போட்டப்போ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது வேக்சினேஷனுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, இந்த மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் டைம் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்றபடி வேக்சினேஷன்ஸ் டாக்டரும் பார்த்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரியல, இதுதான் ஃபஸ்ட் வேக்சினேஷன், எனக்கு அதை பற்றி தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வேக்சினேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கிளினிக்லேயே ஒரு 30 to 60 minutes 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். எந்த ரியாக்ஷன்ஸும் உங்கள் டாக் காமிக்கலை அப்படின்னா ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் நல்லாவே டைஜஸ்ட் ஆகுற மாதிரி கொஞ்சம் மைல்டான ஃபுட் அன்னைக்கு கொடுங்க. அன்னைக்கு மேபி ஒரு நாள், இன்னும் ஒரு நாள் பார்த்துக்கோங்க, 2 கொஞ்சம் மைல்டான ஃபுட் கொடுங்க. ஏன்னா டைஜஷன் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு எப்படியும் லைட்டாக ஒரு ஃபீவர் இருக்கும், எங்களோட டாகெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும். ஸோ அப்படின்னா கொஞ்சம் சிக்கன் மீட்டெல்லாம் கொடுக்காமல் மைல்டான ஃபுட்டு கொடுத்து பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எப்போவுமே அவன் தூங்குற இடத்துல தூங்காமல் கொஞ்சம் தள்ளி தூரத்தில் வேறு ரூமிலெல்லாம் போய் தூங்கிட்டு இருந்தான்னா அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா மேபி வந்து ஃபேனோட காற்று குளிர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட தள்ளி போய் படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ளே ஃபீவர் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாதுல்ல அவனுக்கு என்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்லவும் முடியாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் கொஞ்சம் தூங்கிட்டே இருந்தான் அப்படின்னா அவனை கட்டாயப்படுத்தி வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது இல்லை விளையாட வைக்கிறது எல்லாம் வேணாம். ஏன்னா ஃபீவர் இருக்கலாம், ஸோ நம்மளுக்கு ஃபீவர் இருக்கும்போது விளையாட தோணாது, ஒரு இடத்துலேயே உட்காந்துருக்கணும் அப்படின்னு தோணும் இல்லை, அதே மாதிரி தான். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 2 ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நைட் வேணும்னு அவன் எங்கே படுக்கிறானோ அங்கே போய் கொஞ்சம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கானா ஓகேவா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயே தண்ணியும் ஃபுட்டும் வச்சு கொடுத்துருங்க. ஃபுட்டு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், மைல்டான ஒரு ஃபுட்டு கொடுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.